அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்னைக்கு நம்ம உடம்புக்கு ரொம்பவே குளுமையான, ரொம்பவே ருசியான நோன்பு கஞ்சி வீட்டிலேயே எப்படி செய்யறதுன்றதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். எண்ணெய் தேவையான அளவு, நறுக்கிய 2 தக்காளி, நறுக்கிய 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், நறுக்கிய 1 கேரட், கருவேப்பிள்ளை சிறிதளவு, புதினா 1 கைப்பிடி, இஞ்சி பூண்டு விழுது, அரிசி 1/2 கிலோ, பாசிப்பருப்பு 100 கிராம், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், பட்டை 2 துண்டு, கிராம்பு 3, ஏலக்காய் 4, 2 பிரியாணி இலை, உப்பு தேவையான அளவு, அரைத்த தேங்காய் 1 கப், வெந்தயம் 1 ஸ்பூன். செய்முறை விளக்கத்தை பார்க்கலாம் வாங்க. இது செய்யறதுக்கு நாம் முதல்ல குக்கர் மாதிரியான அடிகனமான பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணிக்கலாம். சூடானதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இது எல்லாமே சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வர்ற ஸ்டேஜில் நாம் நறுக்கி வச்சுருக்க 2 வெங்காயத்தையும் கருவேப்பிள்ளை 2 கொத்தையும் இதோடு சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் எல்லாம் போன பிறகு இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளியையும் பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நம்ம சேர்த்த பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா வதங்கின பிறகு இந்த ஸ்டேஜில் இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க கேரட்டையும் புதினாவையும் சேர்த்துக்கலாம். கேரட் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கும் போதே நாம் நம்மளுடைய மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ நாம் இதில் 4 பவுல் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்கிற வரைக்கும் மூடி வச்சு எடுத்துக்கலாம். அரிசி, பாசிப்பயிறு, வெந்தயம் இது மூணையும் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த அந்த அளவுகளில் எடுத்து ஊற வச்சு நாம் இதில் சேர்த்துக்கலாம். அதாவது நம்ம 1 பவுல் அளவுக்கு அரிசி சேர்க்குறோம் அப்படின்னா அதுக்கு சமமாக 4 பவுல் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். இப்போ நாம் இந்த அரிசிக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்து குக்கரை கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி அரிசியை வேக வச்சுக்கலாம். இது நோன்பு கஞ்சி அப்படிங்கிறதுனால நாம் 4 விசில் வரைக்கும் தாராளமாக விட்டு எடுத்துக்கலாம். அரிசி நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்க தேங்காயை இதோட சேர்த்துக்கலாம். நாம் தேங்காய் சேர்த்த பிறகு நல்லா ஒரு கொதி வரணும். நல்லா கொதித்த பிறகு நம்ம புதினா இலைகளை சேர்த்து இறக்கிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே சுலபமான வீட்டிலேயே செய்யக்கூடிய நோன்பு கஞ்சி நமக்கு தயாராகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தாழி கிரியேஷன்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.